எது மிக அழகு? அது மிகப்பெரிய அடர்ந்த காடு. அந்த காட்டில் நிறைய விலங்குகள் வசித்து வந்தன. கரடி, புலி, சிறுத்தை, மான், மயில், யானை மற்றும் பல விலங்குகள் அந்த காட்டில் வசித்து வந்தன. அந்த காட்டில் அழகான மயில் ஒன்று இருந்தது. அந்த மயிலுக்கு உலகத்திலே தான் தான் ரொம்ப அழகுன்னு எப்பயுமே ஒரு நினைப்பு இருந்துச்சு. அதோட அழகான தோகையை பார்த்து எப்பயுமே அது ரொம்ப பெருமைப்பட்டுக்கும். யாருக்கு இத்தனை வண்ணங்கள் இருக்கிற தோகை இருக்கு? எனக்கு மட்டும்தானே இருக்கு. அப்ப இந்த உலகத்திலே நான் தான் ரொம்ப ரொம்ப அழகானவன் அப்படின்னு இந்த மயில் எப்பயுமே அதை நினைச்சு பெருமைப்பட்டுக்கிறோம். அதனால கொஞ்சம் அழகா இல்லாத எந்த மிருகத்தோடையும் அந்த மயில் பேசவே பேசாது. அப்படி நம்ம மயில் உதாசீனப்படுத்தின ஒரு மிருகம்தான் கடமான். கடமானுக்கு ரொம்ப அழகான கொம்பு இருக்கும். ஆனா அதனோட தோல் சாம்பல் நிறத்துல இருக்கிறதுனால அதை கண்டாலே மயிலுக்கு பிடிக்காது. கடமான் எதிர்த்த மாதிரி வந்தா கூட மயில் அதை கொஞ்சம் கூட கண்டுக்கவே கண்டுக்காது. அப்படியே அதை பொருட்படுத்தாம அந்த பக்கம் திரும்பி போயிடும். இதுவரைக்கும் கடமான் கிட்ட மயில் பேசினதே கிடையாது. ஆனா கடமானுக்கு மயிலை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். மயில் கூட எப்படியாவது பேசணும் அப்படின்னு எப்பயுமே நினைச்சுக்கிட்டு இருக்கும் கடமான். மயில் தோயை விரிச்சு ஆடுறத பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கும் கடமான். அதுக்கு முன்னாடி போகாம ஓரமா இருந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப ஒரு நாள் ரொம்ப அடர்த்தியான மேகங்கள், கரு மேகங்கள் கூடி மழை வர்ற மாதிரி இருந்தது. அதை பார்த்த மயிலுக்கு ஆடணும்னு தோணிருச்சு. அழகான தோகையை விரிச்சு நல்லா சந்தோஷமா ஆட ஆரம்பிச்சிச்சு மயில். மயில் ஆட ஆரம்பிச்சதும் அதை சுத்தி என்ன நடக்குது அப்படின்றதையே மறந்துடும். அது தன்னை மறந்து ஆடிக்கிட்டு இருக்கும். அப்படிதான் அன்னைக்கும் அது ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப இவ்வளோ அழகா ஆடிக்கிட்டு இருக்க மயில அங்க ஒரு வேடவன் பார்த்தான். மயிலோட தோகை ரொம்ப பெருசா இருந்துச்சு. அதை கவனிச்ச வேடவன் இந்த மயிலை பிடிச்சி இந்த தோகையை எடுத்துக்கிட்டு போனா நல்ல காசு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சான். அதனால ஆடிக்கிட்டு இருந்த மயிலை அப்படியே பிடிக்கிறதுக்கு ஓடி வந்தான். இத பார்த்துக்கிட்டு இருந்த கடமான் ஓரத்துல இருந்து வேகமா வந்து அந்த வேடவனை முட்டி கீழே தள்ளிருச்சு. வேடவன் கீழே விழுந்ததும் தான் மயிலுக்கு புரிஞ்சது அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு. உடனே சுதாரிச்சுக்கிட்டு அது வேகமா ஓடி மறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வேடவனும் போயிட்டான். கடமான அதுக்கப்புறம் பார்த்து மயில் ரொம்ப நன்றி சொல்லுச்சு. கடமானோட கொம்பு ரொம்ப உறுதியானது, மிகுந்த பலம் வாய்ந்ததும் கூட. அந்த கொம்பு இருந்ததுனால தான் இன்னைக்கு மயிலை அதை காப்பாற்ற முடிஞ்சது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மயில் ரொம்பவே மாறிடுச்சு. தன்னோட அழகான தோகையான வந்த ஆபத்தையும் அதை காப்பாத்ததுக்கு வந்த கடமானையும் நினைச்சு அது ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. இத்தனை நாள் தான் இவ்வளோ அழகா இருக்கும்னு பெருமைப்பட்டிருந்த மயில் இவ்வளோ அழகா இருந்தும் ஆபத்துல அந்த அழகுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்றத மயில் உணர்ந்துருச்சு. அன்னைக்கு கடமான் மட்டும் அதை காப்பாத்தாம இருந்திருந்தா எவ்வளவு மோசமான நிலைமைக்கு மயில் தள்ளப்பட்டிருக்கும்னு நினைச்சு பார்க்கும் போதே மயிலுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதோட எண்ணத்தை மாத்திட்டு கடமான் கூட ரொம்ப நல்ல நண்பனாயிருச்சு. அதுக்கப்புறம் கடமானும் மயிலும் நெருங்கிய நண்பர்கள் ஆயிட்டாங்க.